கிரீன் சிக்னல் தயாரிப்பில் எஸ் ஏ சந்திரசேகர், இயக்கத்தில் ஜெய், நடிப்பில் கேப் மாரி. வெற்றி நடை போடுகிறது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேப் மாரி படத்துடைய ரிவ்யூவை தான். இந்த கேப் மாரி படத்துடைய டைட்டில் ஒன்று இருக்குல்ல, அந்த டைட்டிலுக்கு நடுவுலேயே ஒரு பீர் பாட்டில் இருக்கும், அதுக்குள்ளே ஜெய் மாட்டிகிட்டு இருப்பார். பீர் பாட்டில் எதுக்கு அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் வந்தது அப்படின்னா, அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காரு டேரக்டர். ஸோ படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஜெய் அவர்கள் வந்து மூணு பீருக்கு மேலே போயிட்டாவே ஒரு சில விஷயங்களை பண்ணுறாரு, அதனால் அவருடைய லைஃப்பில் என்ன சிக்கல் வருது. யூஸ்வலாக பார்த்தா அப்படின்னா வந்து லிக்கர் வந்து ஹெல்த்துக்கு தானே பிரச்சனை, ஆனால் அவருடைய லைஃபுக்கே அது எப்படி பிரச்சனையாக மாறுது அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டோட லேட்டஸ்ட்டு இந்த யங்கஸ்ட் யங் ஜென்ரேஷனை கவர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சில பல மசாலாக்களை தூவி வெளியிட்டிருக்காரு படத்துடைய இயக்குனர். படத்தில் ஹீரோ ஜெய், அதுக்கப்புறம் அதுல்யா, வைபவி அப்படின்னு மூணு பேரும் தான் மாற்றி வராங்க. இந்த மூணு பேர்த்துக்குள்ளே நடக்கிற பல விஷயங்கள் தான் வந்து இந்த படத்துடைய ஹைலைட்டான சீன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். படமே வந்து ஒரு ராம் காம் அப்படிங்கிறனால படத்தில் பலவிதமான வசனங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து டபுள் மீனிங்கில் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு புரிஞ்சது தான். ஆனால் அதுக்காக அநியாயத்துக்கு எல்லா கேரக்டருமே அப்படி பேசணுமா அப்படிங்கிற அவசியம் எதுக்கு அப்படின்னு தெரியல. படத்துடைய ஹீரோ ஜெய் இதில் நடிச்சிருக்கார் அப்படிங்கிறத தாண்டி இதில் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு தான் சொன்னோம். பல சீன்களில் ரொம்ப தத்ரூபமாகவே அவர் பண்ணியிருக்காரு, குறிப்பாக அந்த பெட்ரூம் சீன்லாம். பல சீன்கள் வந்து ஹீரோயின் அதாவது வைபவியோட லெக்கை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதில் ஒரு ஜீவனை கொடுத்துருக்காரு படத்துடைய கேமராமேன் ஜீவன். ஹீரோயின் அதுல்யா ரவி முதல் படத்தில் வந்து ஒரு ஹோம்லியாக வந்திருந்தாங்க, பட் இதில் வந்து அல்ட்ரா ஹோம்லியாக வந்திருக்காங்க, அது வேறு லெவலில் வந்திருக்கு. அண்ட் இதில் மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு, அதை தாண்டி பல பாடல்களுக்கு வந்து பயங்கரமாக பெட்டராக இசையமைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் நல்லாவே வந்திருக்கு. அதை தாண்டி ஃபஸ்ட் ஆஃப்லேயே மூணு பாடல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டயர்டாகவே செய்யுது. ஹீரோயின் வைபவி பார்த்தோம் அப்படின்னா படத்தில் வந்து ரொமான்டிக்காக பயங்கரமாக நடிச்சிருந்தா கூட அவங்களோட ஆக்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது உண்மையிலே நல்லாவே இருக்குது, அண்ட் அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஜெய் கூட சில இடங்களில் ரொம்ப சட்டிலாக சூப்பராகவே பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, அங்கங்கே விஜய் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் அண்ட் அடல்ட் காமெடி, குறிப்பாக டபுள் மீனிங் டைலாக்ஸ், பெட்ரூம் சீன்ஸ், இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து படத்துலேயே ஓப்பனிங் சீன்லேயே ஒரு விஷயம் ஒன்று கன்வே பண்ணியிருப்பாங்க. முன்ன பின்ன பழக்கமே இல்லாத ஒரு பெண் ட்ரெயினில் ட்ராவல் ஆகிற ஆண் கூட அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு, அது ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க். படம் பார்த்த சில பெண்களில் நிறைய பேர்த்துக்கு இந்த க்வெஸ்சன் இருந்தது. ஸோ பெண்களை இப்படி போர்ட்ரேட் பண்ணுமா அப்படின்னு சில ஆண்களுக்கும் அந்த ஃபீல் தான் இருந்தது. அதர்வைஸ் இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஒரு முரட்டு சிங்கிளாக படம்னா பயங்கரமாக இருக்கணும், ரொமான்ஸ் தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கும், அப்போ தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் ஜாலியாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் படத்தை பயங்கரமாக விரும்புகிறீங்க, இல்லை ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வேறு மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த படம் என்னடா கதையே இல்லாமல் ஒரு ரெண்டரை மணி நேரம் நம்ம லைஃப்லேருந்து எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பேரை கேட்டேன்னா எல்லாரும் சொல்கிற விஷயம், பா என்ன ஸ்டைலில் தலைவர் மேலே யாரும் ஸ்டைலே பண்ண முடியாதுப்பா, ஸ்டைலு ஸ்டைலு ஸ்டைலுன்னு இந்த வட்டத்துக்குள்ளேயே அவர் அடக்கிட்டாங்க. சரி, இந்தியாவோட மோஸ்ட் பாப்புலர் செலிபிரிட்டி, மோஸ்ட் பெய்டு ஆக்டர், பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் ஒன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க.